இன்னைக்கு என்னோட ஹோம் டூர் பார்க்க போறோம். நான் சும்மா சொன்னேன், உன்னை அந்த அளவுக்குலாம் பெரிய அளவில் இது உங்களுக்காக இல்லை, இது எனக்காக. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ மெமரி விலாக். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஃபன்னியாக இருக்கலாம், இல்லை ரொம்ப கிரிஞ்சாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டு முக்கியமான ரீசன்ஸ் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை ரூம் இருக்குது, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம்னு நான் சொல்கிறேன். இந்த வீட்டில் வந்துட்டு டோட்டலாக 5 ரூம் இருக்குது. இதில் நான், ஓம்கார், ஃப்ரெட்டி, அதுக்கப்புறம் மணி, நாங்கள் 4 பேர் 4 ரூமில் இருக்கோம். அப்புறம் இன்னொரு ரூமில் வந்துட்டு வேறு 2 பேர் இருக்காங்க. இங்கே பேசிக்லி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வந்துட்டு டிட்டாச் ஹவுசஸாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் வந்துட்டு என் யூனிவர்சிட்டி வந்துட்டு சிட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால வந்துட்டு இங்கே சுற்றி இருக்க நேபர்ஹுட் எல்லாமே வந்துட்டு டிட்டாச் ஹவுசஸ் தான் இந்த மாதிரி பின்னாடி இருக்க மாதிரி. அண்ட் எல்லா டிட்டாச் ஹவுசஸ்லையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் யார்டு ஒரு பேக் யார்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பார்த்தீங்களா, எல்லார் வீட்டு முன்னாடியும் வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் யார்டு இருக்கும். நம்ம இது ப்ராப்பராக வந்துட்டு இந்த லானை மெயின்டைன் பண்ணும். போஸ் கிராஸ் வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ அதை ஆல்வேஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம கிராஸ்லாம் ட்ரிம் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையான்ட்டு. இதுதான் எங்களோட ஃப்ரண்ட் யார். எங்கள் ஃப்ரண்ட் யார்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் என்னோடய லேண்ட்லார்ட் தான் மெயின்டைன் பண்ணுறது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, ரொம்ப பெரிய ட்ரீ. இதுதான் வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்பராக ஷேட் கொடுத்துட்ருக்கு இப்போ சம்மர் டைமில். இதனால தான் வீடு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சும்மா உட்காரத்துக்கு வந்து ஒரு ராக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வந்துட்டு ஒரு லான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அப்புறம் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம உள்ளே போனால் இதுதான் எங்களோட ஃப்ரண்ட் போர்ச். ஸோ யூஸ்வலாக எல்லா வீட்லேயும் இந்த ஃப்ரண்ட் போர்ச் இருக்குமான்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்து டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறதுலாம், ஈவினிங் கதை பேசுறது அந்த மாதிரிலாம். அப்படியே நம்ம உள்ளே போனால் இதுதான் எங்கள் ஹால். இப்போ ஹாலுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா இங்கே எங்களோட ஷூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே எங்கள்கிட்ட ஏகப்பட்ட ஷூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு விண்டர் பூட்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு எங்களோட டெய்லி ஷூஸ். நாங்கள் இங்கே இருக்க பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி ஷூ ஃபேசினேட்டட் பீப்புள். அதில் ஏகப்பட்ட ஷூஸ் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு யூகலேலே இருக்குது, 2 யூகலேலே இருக்குது. ஓம்கார், அதுக்கப்புறம் ஃப்ரெட்டி வந்துட்டு ஒரு நல்ல கிட்டார் பிளேயர்ஸ். ஸோ அப்பப்போ வந்துட்டு சம்டைம்ஸ் வில் ஜாம் டுகெதர். ஒரு ஃப்ரிஸ்பி இருக்குங்க, அதுக்கப்புறம் இங்கே ஸ்கேட் போர்டு இருக்குது, ஆக்சுவலாக மணி இது. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு 2 ஃபுட்பால் வச்சிருக்கோம். ஆன் டெய்லி பேசிஸ் நாங்கள் ஃபுட்பால் விளாடுவோம். அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சேர் வச்சிருக்கோம். அப்படியே எங்கள் முன்னாடி போனீங்கன்னா எங்களோட பிளே ஸ்டேஷன் கண்ட்ரோலர்ஸ்லாம் வச்சிருக்கோம். இதுதான் எங்களோட கவுச். இதுதான் த பெஸ்ட் திங் அபவுட் அவர் ஹால்னு சொல்லுவேன். யூ கேன் ஈஸிலி சிட் அப் டு 5 to 6 பீப்புள். இங்கே யாரை கேட்டிங்கனாலும் வந்துட்டு கவுச் தான் த பெஸ்ட் திங் அபவுட் த ஹால்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே தான் எங்களோட டிவி வச்சிருக்கோம். டிவி கீழே வந்துட்டு அப்படியே பிளே ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் எங்களோட கேம்ஸு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்துட்டு இதுதான். அதுக்கப்புறமே கால் ஆஃப் டியூட்டி, அன்சார்ட்டட், ரெட் டெட், காட் ஆஃப் வார், அப்புறம் கொஞ்சம் பிளேயிங் காட்சி இருக்குது. எல்லா பாய்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபேவரட் திங் அபவுட் த ஹால் இருக்கும். அது கேட்கலாம் வாங்க. Yo, Freddy. Yo, what up? What is the best thing about our hall? The couch, bro. The couch, right? Yeah. Move. What is your favorite thing about this hall? My favorite thing about this hall is you not being here most of the time. Translation என்னனா வந்து நான் இந்த ஹால்ல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா. Guys, cool. Hey, bro! This is my favorite spot. The other best part about our hall is the shoe collection. Anyone who has to come to this house, yes, oh, bro, should see our shoe collection. At least put all the shoes. Say again. Nicely. Anyone who comes to our house should envy us.
should see our shoes and envy us. Bro, that is too mean, bro. அப்புறம் இந்த கார்னர்ல ஒரு சின்ன காஃபி டேபிள் வச்சிருக்கோம். இந்த காஃபி டேபிளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு கோல்ஃப் பால் இருக்கு, பேப்பர் ஆரிகமி இருக்கு, என்னன்னு தெரியல இது. அப்புறம் இங்க எதுக்கு தட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல, பட் எதுக்கும் இருக்கு. ஸோ பிஃபோர் மூவிங் ஃபார்வர்ட், நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல வீடு தேடினாலும் வந்துட்டு ஹால் இருக்க மாதிரி வந்து ஒரு வீடை தேடுங்க. நான் ஏன் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹவுசஸில் வந்துட்டு ஹாலே இருக்காது. அந்த ஹாலையும் வந்துட்டு ஒரு ரெண்டு ரூமாக வந்துட்டு பிரித்து அவங்க வந்துட்டு ரெண்டு கொடுத்துருவாங்க. நான் ஏன் ஹால் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, உங்களால் வந்துட்டு ஒரு 24 hours வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளேயே இருந்து வந்துட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் வெளியே வந்து உட்காரணும், இல்லை யாராச்சும் பார்க்கணும், ஏதாச்சும் பேசணும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் வந்துட்டு ஹால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே ஹால்லேருந்து அப்படியே முன்னாடி போனால் இதுதான் எங்களோட டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவில் வந்துட்டு நாங்கள் யூஸ்வலாக இங்கே உட்காந்துலாம் சாப்பிட மாட்டோம், பட் இங்கே தான் வந்துட்டு எங்களோட ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கவுச்சில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் சாப்பிடுவோம். அப்படியே டைனிங் ஏரியாலேருந்து முன்னாடி போனீங்கன்னா இங்கே தான் எங்களோட ஸ்நாக்ஸ் செக்ஷன். இங்கே தான் எல்லா ஸ்நாக்ஸும் வச்சுருப்போம். அவர் ஜங்க்யார்டு தான், இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்நாக்ஸாக தான் இருக்கும். அப்புறமேலு பானிபூரி இருக்குது, இது வாங்கி வரலாம் எல்லாத்தையும் தெரியல, இது வரை செஞ்சு பார்க்கணும். அப்புறம் எங்கள்கிட்ட இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிறதுலே வந்துட்டு ஸ்நாக்ஸ். இது வந்துட்டு ஃபுல் பாக்கெட் சைஸ் காயின் சைஸ் ப்ரௌனிஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்படியே போனால் இது வந்துட்டு மணியோட சைக்கிள், இட்ஸ் லைக் அன் அமேசிங் சைக்கிள். இங்கே இந்த சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஃப்ரம் ட்ரக். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த எங்களோட தெர்மோஸ்டாட். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இங்கே எல்லா வீட்லேயும் ஹீட்டர் இருக்கும் கன்ஃபார்மாக, பட் நீங்கள் வந்துட்டு ஒரு வீடு தேடும் போது கன்ஃபார்மாக அந்த வீட்டில் ஏசி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா விண்டரில் வந்துட்டு -20 degrees போகிற மாதிரி சம்மர்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப் டு 30-35 degrees மேலேயே போகும். ஸோ அதனால் ஏசி இருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அப்படியே இப்படி இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இதான் என்னோட ரூம், பட் இது கடைசியில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பினீங்கன்னா என்னோட ரூம் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. இந்த அயன் பண்ணுற ஸ்டாண்டு, வேக்யூம் கிளீனர், அதுக்கப்புறம் இந்த கிளீனிங் டூல்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதை மூடின பிறகு அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஓம்கார் ரூம். ப்ரோ கிளீன் யுவர் ரூம் ப்ரோ. ஓ நாட் பேட், good job. So ஓம்கார் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன். உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் ரூம் ஃபுல்லாக வந்துட்டு இதை ஓட்டி வச்சிருக்கான். ப்ரோ ஹவு பிக் ஆஃப் அ ஃபேன் ஆர் யூ ப்ரோ? Fuck bro, okay big. Tell something about Manchester United. Looks like you're not... Okay, no. Come. Okay, how many times have you, have you gone to any match? Yes, I've been to one match in December. You've been to one match in December? And it was awesome. Uh-huh. Just before COVID, actually. So... எவ்வளோ பெரிய மென்டலான மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்னா இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். Now I'm gonna put all that fucking your shouting video. Tell me about your scarf. Where did you get this scarf from? This, I got it in Old Trafford. Old Trafford? Yep. Who all signed the scarf? That's Harry Maguire, United captain. Now the signs have like faded because I didn't think he maintained that scarf. That's Ollie, United's manager. And behind, other side is David De Gea and Juan Mata. Okay, who's your favorite player? Probably Marcus Rashford. Marcus Rashford? Yeah. Good room, bro. Good room. Nice. Thanks. Room. Thanks. Please don't put the bad version of the room. இப்போ ஓம்கார் ரூம்லேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் இதுதான் எங்களோட கிச்சன். ஸோ கிச்சனுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ் தான். இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த வீடு வந்துட்டு எதர் வந்துட்டு காயில் பேஸ்டு ஸ்டவ்வாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வாக தான் இருக்கும். கேஸ் பர்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரேர் இங்கே இருக்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அவன் பேக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்துட்டு சிக்கன் ஏதாச்சும் பேக் பண்ணி தான் சாப்பிட்டுன்னு இருப்பேன். இப்படி இந்த சேர்த்துட்டிங்கனா இதான் வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் செக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நாங்கள் ஏதாச்சும் பிரெட் இல்லை இந்த மாதிரி சீரியல் தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பீனட் பட்டர் இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, அதுக்கப்புறமேலு மயோனைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சில பல விஷயங்கள் இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட மசாலா சென்டர். எல்லா மசாலாஸும் நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் சிங்க், அதுக்கப்புறம் இது வந்துட்டு டிஷ் வைக்கிற ஏரியா. இது வந்துட்டு எங்களோட ஃப்ரிட்ஜ்,
எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ் இருக்கும், யோகர்ட் இருக்குது, பாப் இருக்குது, இடிமேட் சப்பாத்திஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் வந்துட்டு இதில் தான் இருக்கும். அப்படியே மேலே வந்துட்டு ஃப்ரீசர், ஃப்ரீசரில் வந்துட்டு நாங்கள் நிறைய மீட் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ்லாம் வந்துட்டு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு திரும்பினிங்கன்னா டோஸ்டர் இருக்குது, இது வந்துட்டு ஒரு மைக்ரோவேவ் ஓவன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இங்கே இருக்க கார்பேஜ் சிஸ்டம். ஸோ இங்கே வந்துட்டு கார்பேஜ் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக தான் பிரித்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த பிளாக் கவர் வந்துட்டு உங்களோட ஆர்கானிக் வேஸ்ட், இந்த பின்னை வந்துட்டு எதுக்குன்னா ரீசைக்கிளபிள், உங்களுக்கு பேப்பர் இல்லை கார்ட்போர்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இதில் போகும். அப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கேன் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் அதில் போகும். நீங்கள் பிரித்து போடலிங்கன்னா வந்துட்டு உங்களோட கார்பேஜ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ பேசிக்லி இங்கே கார்பேஜ் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கார்பேஜ் டிஸ்போசல். அதனால தான் வந்துட்டு இங்கே இருக்க எல்லா கார்பேஜ் பின்ஸும் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா ஒரு ஒன் வீக்குக்கு வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுன்றதுக்காக. கிச்சனில் வந்துட்டு சமைக்கிற விஷயம் மட்டும் கிடையாது, நீங்கள் முக்கால்வாசியான லூட்டி அடிக்கிற விஷயம் எல்லாம் வந்துட்டு கிச்சனில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் கார் வந்துட்டு வெங்காயம் வெட்டுறதா இருக்கட்டும், நல்லா செம்ம மழை பெய்யற அன்னைக்கு வந்துட்டு நல்லா சுட சுட பஜ்ஜி செய்யறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிளேட் உடைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு செம ஃபன்னான விஷயங்கள் வந்துட்டு கிச்சன்ல தான் நடக்கும். இப்போ அப்லோடிங் ஏரியாவை பார்த்தாச்சு, இப்போ வாங்க நம்ம டவுன்லோடிங் ஏரியாவை பார்க்கலாம். இதுதான் எங்களோட டீனி டைனி வாஷ்ரூம். ஸோ பேசிக்லி இதான் எங்களோட கம்ஃபர்ட் மாதிரி, எங்களோட வாஷ் பேஷன், இதுதான் வந்துட்டு எங்களோட டாய்லெட், அப்புறம் அதுதான் வந்துட்டு நான், அப்புறம் இதான் வந்துட்டு எங்களோட ஷவர் ஏரியா, அவ்வளோதான். வேறு எதுவும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, நம்ம படித்து அப்படியே வெளியே போகலாம். இப்போ அப்படியே கிச்சனில் இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தா இதுதான் ஃப்ரெடியோட ரூம். ஃப்ரெட்டே ஃப்ரெட்டி தான் வந்துட்டு எங்கள் வீட்டோட ப்ராப்பர் அடல்ட். ஃப்ரெட்டி தான் வந்துட்டு இந்த குக்கிங்கு அதுக்கப்புறம் வீடு கிளீனிங்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறது. நீங்கள் அவர் ரூமை பார்த்தாலே தெரியும், பயங்கர க்ளீனாக இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு எங்கள் ரூம்லாம் வந்துட்டு 90% குப்பியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் வீடு எடுக்கிறதுக்காக அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம், பட் ஃப்ரெடியோட ரூம் ஆல்வேஸ் க்ளீனாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ரெடி இஸ் ஆல்சோ அ கிரேட் கிட்டார் பிளேயர். ப்ரோ ப்ளே சம்திங் ஃபார் அஸ் ப்ரோ. யா ஷூர், கெட் அப். ஸோ ஓம்கார் இஸ் ஆல்சோ அ குட் கிட்டார் பிளேயர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு பயங்கரமாக ஜாமிங் செஷன்லாம் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டாரும் கற்றுட்டு இருக்கேன். ஐ கால் இம் ஆல்சோ வில் ஜாம் ஃபார் சம் டைம். வேர் இஸ் கிட்டார்? The next best thing about Freddy's room is that like he has direct access to the backyard. Pappe veliya pona idha engaloda backyard. Ipo vandu mala penjitt irukku. Indhudhaan vandu enoda landlord vandu edho plan panniranga, edho some vegetables edho vandu. Apdi indha side thirumina idha engaloda backyard. Ella veettukku pinnadi indha maari dhaan vandu oru backyard irukum. Adhu ovvathar eppadi eppadi maintain pandranga endra porthu irukku. Apdi indha side pathina naanga inga vandu oru chinna oru barbecue edam vechirukom. Na next time vandu naanga barbecue pannumbodhu andha video um podren. Adukapram indha corner la பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க ஒரு ரக்கூன் ஃபேமிலி வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. அடிக்கடி வந்துட்டு அந்த சின்ன சின்ன பேபி ரக்கூன்ஸ் எல்லாம் வெளியே வரும். Look at that. Raccoon family. Look at that baby bro. There's another one trying to climb up there. Oh, he's so cute bro. You scared. This is the only way out, buddy. Mummy with four babies. Full ninja training only. Yeah bro, seriously. Oi 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 oi.
அப்படியே இங்கே வந்தா இங்கேயும் வந்துட்டு ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு லேண்ட்லார்ட் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கு. ஸ்டோரேஜ் ஏரியாக்குள்ளே வந்துட்டு ஒரு சைக்கிள் ஒரு மூணு சேர் போட்டு வச்சுருக்கோம். சைக்கிள் யாருதுன்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோதான், இதுதான் எங்களோட பேக் யார்ட். அது வந்துட்டு இன்னொரு என்ட்ரன்ஸ் பேக் யார்டுக்குள்ளே வரத்துக்கு. அது வந்துட்டு வெளியேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ். அது இப்போ வாங்க, திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே கிச்சன்லேருந்து லெஃப்டில் திரும்பினா இங்கே கீழே வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டார்ஸ் போவோம். இந்த பேஸ்மெண்ட் டோர் கிட்ட தான் நாங்கள் புல்ல பார் வச்சுருக்கோம். எப்படியும் மாதத்துக்கு வந்து ஒரு 2-3 times நான் கன்ஃபார்மாக பண்ணிடுவேன். இப்போ அப்படியே கீழே போனீங்கன்னா இதுதான் மணியோட ரூம். மண்ணு இதுதான் மணியோட ரூம். அப்படியே ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்கா. மணி தான் வந்துட்டு எங்கள் ஹவுஸ் கேப்டன், ஃபுல் கேங் கேங். ஸோ எல்லா ரூம் மாதிரி மணியோட ரூமும் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி டேபிள், அது மணியோட பெட்டு, மணியோட ஸ்டோரேஜ் ஏரியா. மணிக்கு தனியாக கிளாசெட்டுங்கிறது கிடையாது, பட் லைக் ஹி மேட் அ குட் ஜாப் செட்டிங் அப் இஸ் ரூம். இது மணியோட வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ட்ராவர். இன்னொரு விஷயம் என்னன்னா, மணி வந்துட்டு ஒரு கேஜெட் ஃப்ரீக். மணிக்கிட்ட இல்லாத கேஜெட்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், This is RC Thunder car. It goes up to 40 kilometers per hour. 40 kilometers per hour. Insta 360 to track the animals and just... Hey, Mani, where is this? Mushrooms. Full magic. Mushrooms, hey. Full okay, Mani. Bye. See you. Take care. Bye. Mani's room is updating. You want to right, left everything. இதுதான் எங்களோட பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா கன்றாவியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எங்களுது இல்லை. அந்த ரூமில் ரெண்டு பேர் தங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த துணியெல்லாம். இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஸ்டோரேஜ் ஐட்டமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏகப்பட்ட குப்பைங்கெல்லாம் வந்துட்டு இங்கே தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இதுதான் வந்துட்டு எங்களோட ட்ரையர், அது எங்களோட வாஷர். இங்கே எப்பயுமே வந்துட்டு வாஷிங் மிஷின் தனியாக இருக்கும், ட்ரையர் தனியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே வெளியெல்லாம் வந்துட்டு விண்டர்ஸில் வந்துட்டு காய போட முடியாது. அதுக்காக வந்துட்டு அவங்க ட்ரையரும் வந்துட்டு இங்கே எல்லா வீட்லேயும் கொடுப்பாங்க. நீங்கள் துணி துவைச்சி முடிச்ச உடனே நீங்கள் அந்த ட்ரையரில் போட்டிங்கன்னா வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் காஞ்சி வெளியே வந்துடும். ஸோ Now time to see my room. இதான் என்னோட ரூம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னோட ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்துட்டு இந்த டாபிஸ்ட்ரி எதுக்கு வாங்கினேன்னா, என்னோடய ரூம் வந்துட்டு ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் ஏன்னா நைட்டு பெட்லேருந்து படுத்துட்டு மேலே பார்க்கும்போது இது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே இந்த சைடு திரும்பினிங்கன்னா வந்துட்டு என்னோடய போஸ்டர்ஸ், அது ஸ்பைடர்மேன் போஸ்டர், அது பிளாக் பேன்தர் போஸ்டர். இந்த லைட்டிங்கில் உங்களுக்கு ஒழுங்காக தெரியாமல் இருக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஐ வாண்ட் டு பிலீவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஷிப் போஸ்டர். அதுக்கப்புறம் அது ரெண்டும் வந்துட்டு சொவினியர்ஸ். நான் வந்துட்டு கியூபெக் ஒரு சோலர் ட்ரிப் பண்ணும்போது அது வாங்கிட்டு வந்தேன். அது வந்துட்டு கியூபெக் சிட்டியில் வாங்கினது. மேலே இருக்கிறது, அது வந்துட்டு கீழே இருக்கிறது வந்துட்டு மாண்டியலாம் வாங்கினது. அதுக்கப்புறம் இது ஒரு பெட் சைட் லேம்ப். அப்புறம் இதுதான் வந்துட்டு என்னோட பெட் சைட் டேபிள். இதில் வந்துட்டு இங்கே சார்ஜர் இருக்குது. அப்புறம் நான் இப்போது ஸ்டீவ் ஜாப்ஸோட புக்கு படிச்சுன்னு இருக்கேன், பயோகிராஃபி. அப்புறம் டிஷ்யூஸ். அதுக்கப்புறமேலு பெட் சைட் டேபிளுக்குள்ளே சும்மா ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹாட் வீல்ஸ். எனக்கு ஹாட் வீல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்பீக்கிங் ஆஃப் ஹெச், ஐ ஹாவ் பெரிய கலெக்ஷன் சொல்ல முடியாது, பட் எனக்கு பிடிச்ச காரங்களாம் வந்துட்டு நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்கேன் விண்டோ சைடில். அது மூணும் வந்துட்டு, அது நாலுமே வந்துட்டு எனக்கு சொவினேராக வந்தது. இது நான் வாங்கினது, அது கிரீஷ்மா கொடுத்தது, அது வந்துட்டு அதுவும் திருப்பி நானே வாங்கினது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தது. தர்ஷன், இஃப் யூர் வாட்சிங் திஸ் ஐ ஸ்டில் ஹேவ் தட். அதுக்கப்புறமேலு அப்படியே இன்சைட் வந்தீங்கன்னா இதான் என்னோட ஒர்க் டேபிள், ஸ்டடி டேபிள். அதனால சொல்லலாம் இங்கே வந்துட்டு நான் லேப்டாப் வச்சுருக்கேன். லேப்டாப்புக்கு தனியாக எங்கள் ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட கீபோர்டு. அதுக்கப்புறம் மை ஃபேவரட் மவுஸ், மை MX மாஸ்டர். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேலே என்னோடய லைட்டிங்ஸ். இந்த லைட்டிங்ஸ்லாம் எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் லேப்டாப். இப்போ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதான் என்னோடய மிரர். இது வந்துட்டு என்னோட காஸ்மெட்டிக் ஏரியா, என்னோட டியோட்ரண்ட், என்னோட பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், விட்டமின் டேப்லெட், ஃபிஷ் ஆயில் டேப்லெட், வாட்ச், என்னோட வாலெட். இது வந்துட்டு ஒரு பேர்க்லா. இது நான் கில்பேர்ன்னு ஒரு ப்ரொவின்ஷியல் பார்க் போகும்போது இது வந்துட்டு வாங்கினது. இதான் என்னோட சேஞ்ச் இருக்கிற இடம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதனோட கிம்பிள் செக்ஷன். யூஸ்வலாக இந்த இடத்துல வந்துட்டு என்னோட இன்னொரு கிம்பிள் இருக்கும். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கிம்பிள். ஸோ பேசிக்லி என்னடா இவ்வளோ கிம்பிள்லாம் வச்சிருக்கேன்லாம் பார்க்காதீங்க. அந்த கிம்பிள், அதுக்கப்புறம் இந்த கிம்பிள், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கிஃப்ட்டாக வந்தது. எல்லாம் எனக்கு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னோடய பர்த்டே அப்போ கிஃப்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த மாதிரி நான் வந்துட்டு ஓப்பனாக எப்படி வச்சிருக்கேன்னா, என்னோடய ட்ரைபாடு, என்னோடய கிம்பிள்லாம் ஈஸ் ஆஃப் ஆக்சஸ். நான் இப்போ டக்குன்னு வந்துட்டு ஏதாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நான் டக்குன்னு இந்த கிம்பிள் எடுத்து இந்த என்னோடய ஃபோனை மவுண்ட் பண்ணி நான் பாட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன்.
ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட இந்த பாக்ஸஸ் அது இதெல்லாம் இருக்குது. அண்ட் அப்படி இப்படி சைடில் வந்தீங்கன்னா இதுதான் என்னோடய கிளாசெட். இந்த வந்துட்டு ஒரு சின்ன கிளாசெட். இதில் தான் என்னோட ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் என்னோடய உள்ளே வந்துட்டு என்னோடய சூட் கேஸ்லாம் இருக்குது. இருட்டாக இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்கே தான் வந்துட்டு என்னோடய கோட்டு இதெல்லாம் வந்துட்டு ஹேங் பண்ணியிருப்பேன். இந்த கிளாசெட் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, ஏன்னா எல்லாம் வெளியே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். என்னோடய யோகா மேட் இருக்குது. என்னோடதுன்னு சொல்ல முடியாது, என்னோடய ஹவுஸோட யோகா மேட்டு. அதுக்கப்புறம் புஷ்அப் பார். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் தான் வந்துட்டு என்னோடய பேக்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே சொன்ன மாதிரி ஒரு ட்ரைபாட். அந்த எண்டில் வந்துட்டு ஒரு சின்ன கார்பேஜ் கேன். அண்ட் ஐ திங்க் இன்னும் அவ்வளோதான் என்னோடய வந்துட்டு ரூமில் இருக்க விஷயங்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னோடய ரூமை பற்றி. அண்ட் ஃபைனலாக அந்த பர்டிகுலர் லைட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிஷ்னல் லைட்ஸ்லாம் எதுக்குன்னா, ஸோ இந்த லைட் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கலர் கலராக பின்னாடி லைட்லாம் போட்டு இந்த மாதிரி பேசுறதுக்காக தான் லைட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஃபைனலாக வந்துட்டு வீடு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆவரேஜ் வீடோட ரெண்ட் எவ்வளோ இருக்குன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் எல்லா காலேஜுக்கும் வந்துட்டு ஃபேஸ்புக் கம்யூனிட்டி இருக்கும், ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். இப்போ என்னோட காலேஜோட ஃபேஸ்புக் குரூப் பேர் வந்துட்டு மெக்மாஸ்டர் ஹவுசிங் போர்டுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் வந்துட்டு எல்லா ஆட் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வீடு கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு கிஜிஜின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, ரொம்ப முக்கியமான வெப்சைட்டு. ஆனால் அதான் இங்கே இருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் வந்துட்டு நீங்கள் வீடு தேடலாம். அப்படி இல்லைன்னா மூணாவது விஷயம், இங்கே வந்துட்டு தெரு தெருவாக நீங்கள் அலைஞ்சிங்கனாலே வந்துட்டு நிறைய ஃபாரின் நீங்கள் போர்ட்ஸ் பார்க்கலாம் சுற்றி. அப்படியும் வந்துட்டு நீங்கள் வீடு தேடலாம். செகண்டு வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட். ஆவரேஜாக வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு $400 to up to $1,000 வரையும் வந்துட்டு ஒரு சிங்கிள் ரூம்ஸ் இருக்கீங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட் ஹவுசிங்ன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு $400 to $600 அந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வீடு கிடைக்கும். என்னோட இந்த ரூமோட ரெண்ட் வந்துட்டு $400. இது வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப சீப்பு. நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக பே பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரூமுக்கு. இது ஏன் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் எலாபரேட்டாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. இது மாதிரியும் போச்சுன்னா நானே பார்க்க மாட்டேன். ஸோ பை ஃப்ரம் மீ நவ், கேட்ச் யூ நெக்ஸ்ட்.